வணக்கம். மெர்க்குரி செய்திகள். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே புதுச்சேரி மாநில நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் கூட்டு போராட்டக்குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டு போராட்டக்குழு நிர்வாகிகள் விநாயகவேல், ஆனந்த கணபதி முன்னிலையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன தலைவர் பாலமுருகன், அரசு ஊழியர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் லட்சுமணன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர். நகராட்சி மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்களுக்கு அரசே நேரடியாக சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டு மாநில அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் சுமார் 1311 வவுச்சர் ஊழியர்கள் பணிபுரிந்து வருகின்றனர். இவர்களுக்கு மாதந்தோறும் 6000 ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டு வந்தது. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது முதல்வர் ரங்கசாமி 6000 ரூபாய் சம்பளத்திலிருந்து 10000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார். இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக உயர்த்தப்பட்ட 10000 ரூபாய் சம்பளம் பொதுப்பணித்துறை வவுச்சர் ஊழியர்களுக்கு வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு வருகிறது. பல மாதங்களாக சம்பளம் இல்லாமல் இருந்து வந்த இவர்கள் தற்போது 10000 ரூபாய் சம்பளம் வழங்கிய மகிழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமிக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் ஊழியர்கள் அலகு குத்தி தேர் இழுத்தும், முதுகில் அலகு குத்தி வாகனத்தில் தொங்கியபடியும் நேர்த்திக் கடனை செலுத்தினர். முதல்வர் சம்பளம் உயர்வு என்று அறிவித்தவுடன் முதல்வர் வாழ்க என்று சொன்னவர்கள் சம்பளம் வாங்கியவுடன் முதல்வர் ரங்கசாமிக்கு அரோகரா அரோகரா என்று விண்ணை பிளக்கும் அளவிற்கு கோஷங்களை எழுப்பியவர்கள் சுதேசி பஞ்சாலையிலிருந்து மறைமலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, காமராஜர் சாலை, நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, மிஷின் வீதி வழியாக மணக்குள விநாயகர் கோவிலை அடைந்தனர். அங்கு முதலமைச்சர் ரங்கசாமி நலமுடன் வாழ சிறப்பு பிரார்த்தனை செய்தனர். புதுச்சேரி பிரெஞ்சு ஆய்வு மையம் சார்பில் பாரம்பரிய உணவு குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஆய்வு மைய இயக்குநர் பிளாந்தின் ரிபேட் வரவேற்றார். சமூக அறிவியல் துறை டெல்பின் டிபே, வெங்கட சுப்பிரமணியன், சுற்றுப்புறவியல் துறை டோரிஸ் பார்போனி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் கலந்து கொண்டு விழாவை துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். பாரம்பரிய விவசாயம் தொடர்பாக மக்களிடம் விழிப்புணர்வு அதிகரித்துள்ளதாகவும், முன்பு வீடுகளில் கத்தரி, முருங்கை, வாழை வளர்த்ததாகவும் தெரிவித்தார். இது அறவே நின்றிருந்த நிலையில் தற்பொழுது பலரும் வீடுகளில் காய்கறி பயிர்களை வளர்த்து வருவதாகவும், இதனால் இயற்கை முறையில் விளைவிக்கும் பொருட்களை சந்தைப்படுத்தும் விதமாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் உணவுப் பொருட்கள் விற்பனை கூடம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கருத்தரங்கில் துணை தூதரக அதிகாரி கரோல் ரோஸ், நபார்ட் மேலாளர் சித்தார்த்தன், நம்மாழ்வார், இயற்கை விவசாயிகள் சங்க தலைவர் ராஜவேணுகோபால், ஆத்ம சங்கம் பாக்கியவதி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பானுஸ்ரீ நன்றி கூறினார். ஓகே சார், ஓகே பார்வர். அம்மா கிட்ட போங்கம்மா. வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் 3 நாட்களுக்கு பல மாவட்டங்களில் மிக கனமழையும் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவெடுத்ததை அடுத்து புதுச்சேரி மற்றும் காரைக்கால் துறைமுகங்களில் 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது.
பாரதிதாசன் அரசு மகளிர் கல்லூரியின் வணிகவியல் துறை சார்பில் சரக்கு மற்றும் சேவை வரியும் அதன் முன்னோக்கிய பாதையும் என்ற தலைப்பில் சிறப்பு கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கல்லூரியின் பொறுப்பு முதல்வர் நிர்மலாமணி தலைமையில் நடைபெற்ற கலந்தாய்வுக் கூட்டத்தில் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் சிவகுமார் முன்னிலை வகித்தார். இதில் சிறப்பு விருந்தினர்களாக வணிகவியல் வல்லுநர்கள் ராம்மோகன், ஸ்ரீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளிடையே உரையாற்றினர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வணிகவியல் பேராசிரியர்களும் மாணவிகளும் செய்திருந்தனர். புதுச்சேரி நேரு வீதியில் மிகவும் பிரபலமான மக்களின் பெரும் வரவேற்பை பெற்ற ராஜேந்திராஸ் ஆடையக நிறுவனம் அமைந்துள்ளது. இங்கு ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் ஆகியோருக்கு துணி வகைகள் தரமாகவும் நியாயமான விலையிலும் விற்கப்படுவதால் பொதுமக்களின் ஆதரவு பெருகி வருகிறது. இதனிடையே இந்த ஆண்டு மார்ச் மாத சலுகையாக 50% முதல் 70% வரை சலுகை, ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் உட்பட பல்வேறு சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட உள்ளன. இதனால் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சார்ந்த மக்கள் அலைகடல் என ராஜேந்திராஸ் கடைக்கு குவிந்த வண்ணம் உள்ளனர். இது எடுத்துருக்கீங்க. புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் உக்ரைன் நாட்டில் நடைபெற்று வரும் போரில் கொல்லப்பட்ட இந்திய மருத்துவ மாணவர் நவீனுக்கு மலரஞ்சலி நிகழ்வு அண்ணா சிலை அருகே நடைபெற்றது. இந்நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக எதிர்க்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான சிவா, காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பொதுநல அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மருத்துவ மாணவர் நவீன் படத்திற்கு மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் சர்வதேச செவித்திறன் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக ஜிப்மர் இயக்குநர் கலந்து கொண்டு கொடியசைத்து பேரணியை துவக்கி வைத்தார். 100-க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு செவித்திறன் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி ஜிப்மர் முதல் கடற்கரை சாலை, காந்தி சிலை வரை விழிப்புணர்வு நடைபயணம் மேற்கொண்டனர். புதுச்சேரியில் பாரம்பரிய திருவிழா நடைபெறவுள்ள நிலையில் குழுவின் ஒருங்கிணைப்பாளர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பு அலையன்ஸ் பிரான்சிஸ் அரங்கத்தில் இன்று நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரம்பரியத்தை பாதுகாக்கும் பொருட்டு விழா கொண்டாடப்பட உள்ளதாகவும், குழந்தைகளின் படைப்பாடலை வெளிக்கொண்டு வர அனைத்து நிகழ்வுகளும் ஆன்லைனில் நடைபெறவுள்ளதாகவும் குழுவினர் தெரிவித்தனர். மேலும் இசை, நடனம், புத்தக வெளியீடு, வனவிலங்குகள் பற்றிய அறிமுகம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெறவுள்ளது என்றும், ஆரோவில் தொழில் முனைவோர்கள் சார்பில் கைவினைப் பொருட்கள் கண்காட்சி மற்றும் உள்ளூர் உணவு அமைப்புகள் இயங்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். மேலும் விழாவின் புது முயற்சியாக நடைபயிற்சி, சைக்கிள் ஓட்டுதல், சைக்கிள் ரிக்ஷா மூலம் புதுச்சேரியின் பழமையான இடங்களான கலங்கரை விளக்கம், கல்வே கல்லூரி, வவுசி பள்ளி, பழைய நீதிமன்றம் உட்பட புதுச்சேரியின் சிறப்பு வாய்ந்த பகுதிகளுக்கு அழைத்துச் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். 2015 துவங்கிய இந்த விழா புதுச்சேரி சுற்றுலாத்துறை அலையன்ஸ் பிரான்சிஸ் ஆதரவுடன் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும், இதில் குழு ஒருங்கிணைப்பாளர்கள், வணிகர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து நடத்துவதாகவும் தெரிவித்தனர். இந்த செய்தியாளர் சந்திப்பில் குழு ஒருங்கிணைப்பாளர்கள் சுனேனா, ககோலி, அருள், பிட்டாஸ்டா, பார்பாலிஸ், ஜாய் கங்கோலி மற்றும் குழந்தைகள் பிரிவில் ஸ்ருதி, பவித்ரா, ராஜி ஆகியோர் பங்கேற்றனர். மேலும் விழாவில் ஊடக பங்களிப்பாக புதுச்சேரியின் முன்னணி தொலைக்காட்சியான மெர்க்குரி தொலைக்காட்சி பங்கேற்பது குறிப்பிடத்தக்கது. Monetizing it the way, I mean, the burden. So we're very happy that they will be bringing the screening of that movie for the festival.
நாட்டின் 75வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு மத்திய வேளாண் மற்றும் விவசாய நலத்துறை அமைச்சகம் எனது காப்பீடு எனது கையில் என்ற தலைப்பில் சிறப்பு பயிர் காப்பீட்டு முகாம் நடத்த பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட ஒதியம்பட்டு கிராமத்தில் பயிர் காப்பீடு முகாம் நடைபெற்றது. இதன் தொடக்க நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு சான்றிதழ்களை வழங்கியதுடன் விவசாயிகளின் செல்போன்களில் பயிர் காப்பீடு செயலியை பதிவிறக்கம் செய்து கொடுத்து தொடக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தேசிய காப்பீட்டின் மண்டல மேலாளர், புதுச்சேரி வேளாண் துறை இணை இயக்குநர் சந்தான கிருஷ்ணன், ஒதியம்பட்டு பொறுப்பாளர் தினகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரியின் பிரபலமான ரெயின்போ டைல்ஸ் நிறுவனம் சார்பில் ஸ்லோகன் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழா ரெயின்போ டைல்ஸ் நிறுவன வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முதல் பரிசை சோலை நகரை சேர்ந்த கணேசன், இரண்டாம் பரிசு ரெட்டியார்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கர்ணா ஆகியோருக்கு ரெயின்போ டைல்ஸ் நிர்வாகிகள் வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மூன்றாவது பரிசை சரவணன், ஜமீலா, சுமதி, செந்தில்குமார், நஸ்பரத் ஆகியோர் பெற்றனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ரெயின்போ டைல்ஸ் நிர்வாகிகள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு குடிமைப்பொருள் வழங்கல் துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மத்திய அரசின் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின்படி பிப்ரவரி மற்றும் மார்ச் ஆகிய 2 மாதத்திற்கான அரிசி புதுச்சேரியில் உள்ள அனைத்து சிவப்பு அட்டைதாரர்களுக்கும் நபர் ஒருவருக்கு தலா 5 கிலோ வீதம் அனைத்து பகுதிகளிலும் இலவசமாக அரிசி விநியோகம் நடைபெறவுள்ளது என்றும், அனைவரும் வழக்கம் போல் தங்கள் பகுதியில் உள்ள அரிசி வழங்கும் இடங்களில் வரும் 20ஆம் தேதிக்குள் பெற்றுக் கொள்ளுமாறும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இலவச அரிசி பெறாதவர்கள் குடும்ப அட்டைகள் ரத்து செய்யப்படும் என குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிரடியாக உத்தரவிட்டுள்ளது. கிருமாம்பாக்கம் அறுபடை வீடு மருத்துவக் கல்லூரி சார்பில் உலக சித்தர்கள் தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திராகாந்தி சதுக்கம் வரை நடைபெற்ற விழிப்புணர்வு பேரணியை காவல்துறை போக்குவரத்து துறை கண்காணிப்பாளர் மோகன்குமார் துவக்கி வைத்தார். விழாவில் கல்லூரி முதல்வர் பேராசிரியர் ராஜன் செவித்திறன் பாதுகாப்பது அவசியம் பற்றி மாணவ மாணவிகளிடையே எடுத்துரைத்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி கோஷமிட்டு பேரணியில் ஈடுபட்டனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மேலும் இந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெர்க்குரி யூடியூப் சேனலை தொடரவும்.